ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் நம் சாயான்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க தாங்க என்னோடய விருப்பம் சாய்பாவின் அன்பு கட்டளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இன்று உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் அந்த பொருளை ஒரு கைப்படிகளை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து வீட்டுக்கு வெளியில் நான் சொல்லுவது போல சொல்லி உங்க தலையை மூன்று முறை சுற்றி அதை வெளியிலேயே வைத்து எரித்திடணும் எரிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோமே நம்மளது அனைத்து காரியங்களும் ஏ தடையா இருக்குது அப்படின்னு தினம் தினம் வேதனையில் இருக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிஷ்டி போட்டி பொறாமை தீய சக்தி அது வந்து நமக்கு நம்மளை வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதுதாங்க கண்டிஷ்டி போட்டி நம்ம தொழிலில் போட்டி போடுவோம் அது போட்டி நீங்கள் போட போகிறதுல உங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்கன்னு தெரியாது ஒருத்தர் போட்டி போட்டு செஞ்சிட்டு நாம் பாருங்கள் இப்போ வந்தாங்க இவங்க இவ்வளவு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதுதான் போட்டி அதே போல் கண்டிஷ்டி போட்டி தீய சக்தி அதே போல் இந்த நம்ம வீட்டை சுற்றி இருக்க எதிர்மறை எண்ணங்கள் அது நமக்கு வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் போ விரட்டி அடிக்கிற அற்புதமிகுந்த சக்தி வாய்ந்த பொருள் இது வந்து இந்த பரிகாரத்துக்குன்னே மிகவும் அற்புதமிகுந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கல் உப்புங்க உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உக்கார வச்சுக்கோங்க என்னுடைய பிரச்சனைகள் அதே போல் கண்டிஷ்டி போட்டி பொறாமை தீய சக்தி அதே போல் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் எை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் உட்கார் வச்சு மூன்று முறை தலையை ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த உப்பை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லி சுற்றிட்டு நீங்களும் கிழக்கு முகமாக நின்று உங்கள் தலையை மூன்று முறை சுற்றுங்க சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் நாம் பயன்படுத்தாத பொருள் இருக்குது இல்லைங்களா பழைய அலுமினிய பாத்திரம் இதுபோல் ஏதாவது கார செட்டி இதுபோல் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இந்த இதை போட்டு நல்லா பேப்பர் நிறையா போட்டு அதில் வந்து அந்த அப்படியே எரிய விட்டுருங்க எரிய வைக்கும் பொழுது உங்களுடைய கண்டிஷ்டி போட்டி போகாமல் தீயசக்தி அனைத்தும் எரிஞ்சிடும் போல் எரிஞ்ச பிறகு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகிரும் அதே போல் ஒவ்வொரு இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் நீங்கி வளமாக இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் கடைப்பிடிங்கள் அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே